வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோன்னா 8 feet சி பேண்ட் டிஷ் போலார் மவுண்ட் ஸ்டாண்ட் அசம்பிளி வீடியோவை தான் பார்க்க போகிறோம். வீடியோவை பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு யாராவது புதுசாக இருந்தீங்கன்னா கீழே உள்ள ரெட் கலர் பட்டன் அழுத்தி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஏற்கனவே இருக்கிற சப்ஸ்கிரைபர் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். 8 feet சி பேண்ட் டிஷ்லாம் வாங்கும்போது வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து ஸ்டாண்டு வந்து பார்த்திங்கன்னா கொடுக்கறது இல்லை. ஸோ நம்மளே தான் வந்து பார்த்திங்கன்னா அசம்பிள் பண்ணிக்கிற மாதிரி இருக்குது. ஸோ அதனால தான் இந்த ஸ்டாண்ட் அசம்பிளி வீடியோவை போட்டிருக்கேன். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இதுதான் வந்து பார்த்திங்கன்னா சி பேண்டு டிஷ்ஷோடைய ரிப்பு, அந்த சென்டர் பழுப்பு, ஃபீட் ஆன் பழுப்பு, ப்ளஸ் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு அலுமினியம் ஸ்டீல் தகுடு வந்து பார்த்திங்கன்னா ரோலிங்கில் கொடுத்துருக்காங்க. ஸோ அதில் மார்க் பண்ணியே நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. அதை நம்ம தேவையான சைஸுக்கு நம்ம கட் பண்ணி அசம்பிள் பண்ணுற மாதிரி தான் இருக்குது. ஸோ என்னால் ஃபுல் வீடியோ வந்து எடுத்துக்கிட்டு அசம்பிள் பண்ண முடியல, ரெண்டு பேர் மட்டும்தான் அசம்பிள் பண்ண முடிஞ்சுது. ஸோ அதனால தான் வந்து பார்த்திங்கன்னா என்னால் ஃபுல் வீடியோ எடுக்க முடியல. ஸோ அதோடைய ஃபுட்டேஜ் மட்டும்தான் நான் போட்டிருக்கேன். இப்போ நமக்கு பேக்கிங்கில் வரும்போது பார்த்திங்கன்னா இந்த அலுமினியம் ரிப்பு, சென்டர் ஃபீடானு, இந்த ரோலிங் தகடு, ப்ளஸ் வந்து பார்த்திங்கன்னா ஸ்க்ரூஸ், இது மட்டும்தான் கிடைக்கும். ஸோ இதை வச்சு நம்ம ஸ்டாண்டு ப்ளஸ் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நம்ம தான் அசம்பிள் பண்ணிக்கணும். நீங்கள் பெரிய பெரிய டிஷ் எல்லாம் வாங்கும்போது இந்த மாதிரி தான் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு கிடைக்கிது. ஸோ ஒன்லி வந்து பார்த்திங்கன்னா சாலிடு இந்த மாதிரியான எக்யூப்மெண்ட்ஸ் உள்ள டிஷ் நீங்கள் வாங்கினீங்கன்னா மட்டும்தான் அவங்க அசம்பிள் பண்ணுற மாதிரி கொடுப்பாங்க. நீங்கள் அலுமினியம் டிஷ்லாம் வாங்கினீங்கன்னா மேக்ஸிமம் வந்து பார்த்திங்கன்னா ஸ்டாண்ட் இல்லாமல் தான் கிடைக்கிது. ஸ்டாண்டு வந்து அவங்க ஒரு சென்டர் பழுப்பு மட்டும்தான் கொடுப்பாங்க. ஸோ அதை மட்டும்தான் நம்ம வந்து வச்சு அசம்பிள் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ வேணுன்றவங்க இந்த மாதிரி ஸ்டாண்டை செஞ்சுக்கலாம் அப்படின்றதுக்காக தான் இந்த வீடியோ போட்டிருக்கேன். ஏற்கனவே சொன்ன மாதிரி வந்து பார்த்திங்கன்னா என்னால் வந்து பார்த்திங்கன்னா டிஷ் அசம்பிள் பண்ணிக்கிட்டே வீடியோ எடுக்க முடியல. ஸோ அதனால தான் வந்து பார்த்திங்கன்னா ஜஸ்ட் இமேஜ் மட்டும் கொடுத்துருக்கேன். ஸோ நெக்ஸ்ட் டைம் வந்து டைம் இருந்ததுன்னா வந்து பார்த்திங்கன்னா நான் சி பேண்ட் டிஷ் ஃபுல்லாக எப்படி அசம்பிள் பண்ணுறதுன்ற, அந்த அலுமினியம் டிஷ் எப்படி அசம்பிள் பண்ணுறதுன்ற வீடியோவை கண்டிப்பாக கொடுக்குறேன். ஸோ ஏன்னா மேன் பவர் இல்லாதனால ஒரே ஆளே பண்ணும்போது வந்து பார்த்திங்கன்னா என்னால் ஃபுட்டேஜ் எடுக்க முடியல. ஸோ அதுதான் ரீசன். இதுதான் வந்து பார்த்திங்கன்னா போலார் மவுண்ட்டு ஸ்டாண்டு. இது வந்து பார்த்திங்கன்னா நானும் என்னுடைய ஃப்ரெண்டும் தான் வந்து பார்த்திங்கன்னா அசம்பிள் பண்ணோம். ஸோ என்னுடைய ஃப்ரெண்டு வந்து பார்த்திங்கன்னா ஃபேப்ரிகேஷன் ஃபீல்டில் இருக்கார். ஸோ அவர் தான் வந்து பார்த்திங்கன்னா இப்போ வெல்ட் பண்ணிக்கிட்டு இருக்காரு, வீடியோவில் நீங்கள் பார்க்கலாம். ஸோ இந்த ஸ்டாண்டு அசம்பிளி இதுக்கு மட்டும் வந்து பார்த்திங்கன்னா மெட்டீரியல் காஸ்ட் மட்டும் வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 1000 rupees கிட்ட வந்தது. ஸோ நீங்கள் தனியாக ஒரு கடையில் கொடுத்து பண்ணணுன்னா கண்டிப்பாக நல்லா ஹெவியான மெட்டீரியல் போட்டு பண்ணணும் போது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு எக்ஸஸாக தான் வரும் அமௌண்ட்டு. பட் குவாலிட்டியாக பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த மாதிரி தான் பண்ணணும். ஸோ நீங்கள் லைட் வெயிட் உள்ள மெட்டீரியல் செலக்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு காற்று அடிக்கும்போது கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு தூக்கி டிஷ்ஷை தூக்கி எரிஞ்சிடும் காற்றுல. ஸோ அதோடைய ஃபுல் இமேஜ் இவ்வளோ இப்படி தான் இருக்கும் டிஷ் அசம்பிள் பண்ணுற அந்த ஸ்டாண்டு. ஸோ நான் நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து பார்த்திங்கன்னா எப்படி ஃபுல்லாக டிஷ் அசம்பிள் பண்ணி சிக்னல் எப்படி ஃபைண்ட் பண்ணுறதுன்றத வீடியோவை நான் உங்களுக்கு போடுறேன். ஸ்டாண்ட் ரெடி பண்ணிட்டேன். ஸ்டாண்டு ரெடி பண்ணி டிஷ்ஷை வந்து பார்த்திங்கன்னா அதில் வந்து பார்த்திங்கன்னா அசம்பிள் பண்ணியிருக்கேன். ஸோ அதோடைய இமேஜ் தான் நீங்கள் இப்போ பார்க்குறீங்க. ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஆல் மை சப்ஸ்கிரைபர். தேங்க்யூ.